ஒரு டாக்டர் ஃபேஸ் பேக்ஸ் அப்ளை பண்ண சொல்லி இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அப்படி ரொம்பவே வைரலான நம்ம ஸ்வீட் டாக்டர் ஷர்மிகா தருண் சொன்ன க்ளோ அண்ட் டான் ரிமூவல் ஃபேஸ் பேக் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 5 ஸ்பூன் பச்சை பயிரை மிக்சியில் போட்டு ஒரு நைஸான பவுடராக அரைச்சிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற ரெடிமேட் பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க பச்சை பயிறு பவுடர் கூட நம்ம பேக்கு தேவையான அளவு ஆரஞ்சு ஜூஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை பயிரில் இருக்க விட்டமின் ஏ அண்ட் சி நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணி பிரைட்டாகவும் க்ளோவிங்காகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஆரஞ்ச் ஜூஸ் நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாக எக்ஸ்போலியேட் பண்ணி ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் மாற்றுது. ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ட்ரை ஆகாமல் பார்த்துக்க ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஆர்கானிக் கோகனட் ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு கோகனட் ஆயில் செட் ஆகாது, அவங்கெல்லாம் கோகனட் ஆயிலுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு திக்கான லேயரா இந்த பேக்கை அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் பேக்கோட ஸ்மெல் ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஆனால் வாஷ் ஆஃப் பண்ணுறப்போ பொறுமையாக ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணி தான் நம்ம வாஷ் பண்ணணும். இந்த ஃபேஸ் பேக் டேன், நெக் டார்க்னஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை அப்ளை பண்ணுறப்போ எனக்கு ஸ்லைட்டாக டிங்லிங் சென்சேஷன் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அதுவே சரியாக போயிடுச்சு. இதை வந்து டார்க் சர்க்கிள்ஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க, கண்ணுக்கு மேலே இதை அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பேர்ன் ஆச்சு ஐஸ்க்கு மேலேயும் கீழேயும், ஸ்கின் லைட்டாக ட்ரையாகவும் ஃபீல் ஆச்சு. பட் இந்த பேக் டேன் அண்ட் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்க்கு நல்ல ஒரு க்ளோவை கொண்டு வந்துச்சு. என்னோட ஃபேஸ் அடுத்த 2 நாளுக்கு வேற எதுவும் பண்ணாமலே ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு. இந்த பேக்கை போட்டு முடிச்ச உடனே வெளியே சன்லைட்ல போக கூடாது. இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்டான வே, இதை நைட் டைம்ல தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம். அதுக்கு மேல மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிடுங்க. மார்னிங் டைமில் நம்ம திருப்பி ஃபேஸை வாஷ் பண்ணிட்ட அப்புறம் நம்மளோட ஃபேஸ் சூப்பர் பிரைட்டாக, ரேடியண்ட்டாக, க்ளோயிங்காக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக அதை வீக்லி 2 நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம்.